அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 19/2/2023 அத்தௌபா தஃப்ஸீர். ஹவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 91 முதல் 93, அத்தியாயம் 9 தஃப்ஸீர். போரில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு பெறுவதற்கான தகுந்த காரணங்களை அல்லாஹ் விவரிக்கின்றான். அவற்றில் ஒன்று, மனித உடலுடன் இரண்டரக் கலந்ததும் பிரித்து பார்க்க முடியாததுமாகும். உடற்கூறில் ஏற்படுகின்ற பலவீனம்தானது. உடல் பலவீனமாக இருக்கும்போது போரில் தீரத்தை காட்ட இயலாது. கண் பார்வை இல்லாமை, உடல் ஊனம் உள்ளிட்ட குறைபாடுகள் இதில் அடங்கும். இதனாலேயே இதை அல்லாஹ் முதலில் குறிப்பிடுகின்றான். மற்றொரு காரணம் இடையிடையே நேரக்கூடியதாகும். அது உடல்நலக்குறைவும் வறுமையுமாகும். முந்தியது அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுவதற்கு தடையாக அமையும். இரண்டாவது காரணம், போருக்கு புறப்பட உடல் பலம் இருந்தாலும் அதற்கு தேவையான ஆயத்த ஏற்பாடுகளை செய்ய இயலாமல் செய்துவிடும். இத்தகையோர் போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பது குற்றமாகாது. ஆனால் அவர்கள் போருக்கு செல்லாமல் ஊரில் தங்கியிருக்கும் போது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நலனையே நாட வேண்டும். மக்களிடையே வதந்திகளை பரப்புவதோ அவர்களை போரிலிருந்து பின்வாங்க வைப்பதோ கூடாது. அந்த நிலையிலும் அவர்கள் நன்மையையே செய்ய வேண்டும். இதனாலேயே நன்மை செய்வோர் மீது குற்றம் சாட்ட வழி ஏதும் இல்லை. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் என்று முதலாவது வசனம் 91 கூறுகின்றது. இவ்வசனம் ஆயுத் பின் அம்ர் அல் முசனி ரலிலான் அவர்கள் தொடர்பாக அருளப்பெற்றது என்று ஹத்தாதா ரமத்துல்லாஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஜைத் பின் சாபித் ரலிலான் அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத வரிகளை எழுதி வந்தேன். ஒரு நாள் நான் பராத் எனும் 9வது அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தேன். இடையில் நான் எழுதுகோலை எனது காதின் மேல் பகுதியில் செருகி வைத்திருந்தேன். அப்போது அறப்போர் புரியும்படி எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பெற்ற அந்த வேத அறிவிப்பை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அப்போது கண் பார்வையற்ற ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் கண் பார்வை தெரியாதவனாவேன், நான் எப்படி அறப்போர் புரிவது என்று கேட்டார். அப்போதுதான் இந்த வசனம் 91 அருளப்பெற்றது. இந்த வசனங்கள் 91 முதல் 93 அருளப்பெற்றதற்கான காரணம் குறித்து நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் சேர்ந்து அறப்போர் புரிய புறப்படுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போது நபித்தோழர்களில் ஒரு குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். அவர்களில் அப்துல்லாஹ் பின் முஹக்கப்பல் அல் முசனி ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார். அக்குழுவினர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு ஊர்தி வசதி செய்து தாருங்கள் என்று கோரினர். அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை ஏற்றிச் செல்வதற்கு என்னிடம் ஏதுமில்லை என்று கூறினார்கள். எனவே வந்தவர்கள் கண்ணீர் வடித்தவாறு திரும்பிச் சென்றனர். அறப்போர் புரியாமல் அமர்ந்திருப்பது அவர்களுக்கு பெரும் சுமையாக தோன்றியது. அவர்களுக்கு பொருளாதார வசதியோ ஊர்தி வசதியோ கிடைக்கவில்லை. அவர்கள் தன் மீதும் தன் தூதர் மீதும் அன்பு அதிகமாக வைத்திருப்பதை அல்லாஹ் கண்டபோது அவர்களின் இயலா நிலையை குறிப்பிட்டு தனது வேதத்தில் வசனத்தை அருளினான். அதுவே பலவீனமானவர்கள், நோயாளிகள் என்று தொடங்கி அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பது வரை உள்ள 3 வசனங்கள் ஆகும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, நபியே, அவ்வாறே உம்மிடம் வந்து தம்மை ஊர்தியில் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று சிலர் கூறிய போது, உங்களை ஏற்றிச் செல்வதற்கு என்னிடம் ஊர்தி ஏதுமில்லை என்று நீர் சொன்னீரே, அவர்கள் மீதும் குற்றமில்லை என்னும் 92வது வசனம், முசைனா குலத்தைச் சேர்ந்த பனு முக்கர்ரின் அல்லது பனு முக்ரின் குடும்பத்தார் தொடர்பாக அருளப்பட்டது. அவர்கள் மொத்தம் 7 பேர் இருந்தனர். அவர்கள் வறியவர்களாக இருந்ததால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஊர்தி வசதி கோரினார். அப்போது நபி அவர்கள், உங்களை ஏற்றிச் செல்வதற்கு என்னிடம் ஊர்தி எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் இறை வழியில் செலவிட எதையும் தாம் பெறவில்லையே என்ற கவலையால் கண்கள்
கண்ணீர் சிந்த திரும்பிச் சென்றனர். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.